ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி, அதுவும் அடுப்பே இல்லாம ரொம்ப சுலபமா 5 நிமிஷத்துல செய்ய போறோம். இந்த ரெசிபி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் என் சங்கீதா அப்படிங்கிற சகோதரி ரொம்ப நாளாவே கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஃபயர்லெஸ் குக்கிங் சொல்லித்தாங்க மேடம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காகவும் ஸ்கூல் காம்படிஷனுக்காக நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஃபயர்லெஸ் குக்கிங் வேணும் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் எல்லோருக்காகவும் ரொம்ப ரொம்ப சுலபமாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஹெல்தியான கேரட் லட்டு ரொம்பவே சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ இந்த மாதிரி கேரட் துருவுறது எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 கேரட்டை தோல் சீவிட்டு ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்துக்க போகிறேன். நல்ல பூ பூவா குட்டி குட்டியா துருவி எடுத்துக்கங்க. இதோ ரெடி ஆயிருச்சு. இதை இப்ப ஒரு குட்டி பவுலுக்கு மாத்திரலாம். சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். நீங்க டெசிகேட்டட் கோகனட் கூட சேர்த்துக்கலாம், அல்லது நார்மலான தேங்காய் துருவலை பூ பூவா துருவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே முந்திரி லேசா கிரஷ் பண்ணிட்டு சேர்க்கிறேன். கொஞ்சம் உலர் திராட்சையும் சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இது ஆப்ஷனல் தான். எல்லாமே பச்சையா சேர்க்கறனால ஒரு ஃபிளேவருக்காக சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க், மில்க்மேட் இருக்கு இல்லையா, அதுதான் உள்ளே சேர்த்துடலாம். மில்க்மேட் எப்படி வீட்டிலையே செய்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நீங்கள் மில்க்மேடுக்கு பதிலாக நார்மலான ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் அல்லது வெல்லம் இதெல்லாம் நல்லா பொடி பண்ணிட்டு கூட சேர்க்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மில்க்மேட் சேர்த்து கலக்கும் போது லேசாக இலகி வந்து தண்ணீரான மாதிரி இருக்கும், ஸோ லட்டு பிடிக்க வராது. ஸோ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ஒயிட் சுகர் அல்லது ப்ரௌன் சுகர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணீராக இருக்காது, ஸோ பால் பவுடரும் தேவை இருக்காது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு இறுகின தன்மையோடு இருக்கிற வரைக்கும் பால் பவுடர் கலந்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் லட்டு பிடிக்க வரும். நீங்கள் கேரட் தேங்காயெல்லாம் சேர்க்கும் போது அதில் தண்ணீர் இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் மில்க்மேடை அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக சுகர் கூட சேர்த்து செய்யலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா இறுகலாகவே கிடைக்கும். கைகளில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பால் ஷேப்பில் நம்மளுடைய கேரட் மிக்ஸை எடுத்து இந்த மாதிரி கைகளால் நல்லா உருட்டி லட்டு மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. ரொம்ப சூப்பராக பார்க்கவே மொதிசூர் லட்டு மாதிரி இருக்கு பாருங்கள். மேலே விருப்பப்பட்டால் ஒரு முந்திரி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கேரட் லட்டு, அடுப்பே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக வெறும் 5 நிமிஷத்தில் செஞ்சாச்சு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் செலக்ட் பண்ணுற கேரட் மட்டும்தான். கொஞ்சம் இனிப்பு சுவையோடு உள்ள கேரட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணீராக இருக்கும், சரியாக வராதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க்கை அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் ஒயிட் சுகர் மட்டும் போட்டு செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ஹெல்தியான கேரட் லட்டு அடுப்பே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக வெறும் 5 நிமிஷத்தில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.